ஹாஃபிது ஸலவாத், ஐந்து நேர ஜமாஅத்துடைய தொழுகைகளை பாதுகாருங்கள். யார் இந்த ரமதான் அல்லாத மாதங்களில் ஃபர்தான ஜமாஅத்துடைய தொழுகைகளை நேரம் தன் மீது கடமை என்பதை அறிந்ததற்கு பிறகும் தொழுகவில்லையோ, வேண்டுமென்று தொழுகையை தவறவிடக்கூடிய மக்களாக இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ, இவர்களுக்கு ரமதானுடைய மாதத்தில் நோன்பு கிடையாது. இவர்களுக்கு ரமதானுடைய மாதத்தில் நோன்பு கிடையாது. ஏன்? தொழுகையை தவறவிடுபவன் ஈமானுடையவன் அல்ல. தொழுகையை வேண்டும் என்று விடுபவன், மறதியில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான், அசதியில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான், உறக்கத்தில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான். அல்லாஹ் அவனை மன்னிப்பான். ஆனால் தொழுகை கடமை என்பதை அறிந்தும் இந்த உலகத்துடைய காரியங்களுக்காகவும் இந்த உலகத்துடைய அலுவலர்களுக்காகவும் தொழுகையை வேண்டுமென்று விடுபவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன். இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவனுக்கு நோன்பு கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களே, உங்களுக்கு நோன்பு கடமை என்று சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூ. தொழுகையை பாதுகாருங்கள் மூமின்களே. கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கு இமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய இந்த தொழுகையுடைய வரம்பு மீறுதல் எம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறது. உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் தான், என்னை பார்த்தும் கேட்கிறேன், அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. எம்முடைய முதலாளி, எம்முடைய மேனேஜர், எம்முடைய எம்டி யாராக இருக்கலாம், இவர்கள் எமக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு மீட்டிங்கை தயார் செய்திருக்கிறார்கள். எத்தனை மணிக்கு? 10:01 செல்வதற்கு யாராவது விரும்புவார்களா? விரும்புவார்களா? அவர் மீட்டிங்கிற்கு கூப்பிட்டு இருக்கிறார், எம்டியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். 10:30 செல்வோம் என்று யாராவது செல்வார்களா? அவர் சொல்லிய நேரத்திற்கு 15 நிமிடம் அல்லது 10 நிமிடம் அதற்கு முன்னால் அவர் அந்த ஹாலில் உட்கார்ந்திருப்பார். இதில் யாரும் விதிவிலக்கல்ல, எல்லோரும் உட்கார்ந்திருப்போம். ஏன்? எம்மை விட உயர்ந்தவர், அவருடைய கையில் தான் எம்முடைய வேலை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார். அவர் தான் எமக்கு ஊதியத்தை நிர்ணயம் செய்கிறார். அவர் நாடினால்தான் எம்முடைய ஊதியம் உயரும் என்ற நினைவு எம்முடைய உள்ளத்தில் எம்மை அறியாமல் இருக்கிறது. அதனால் தான் இப்படிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 நேரம் உன்னை சந்திப்பதற்கு ஒரு முடிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 5 முறை என்னை நீ நேரடியாக சந்திக்கலாம். அல்லாஹ்விடத்தில் மீட்டிங்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் 5 முறை. ஆனால் அல்லாஹுடைய மீட்டிங்குக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என் வாழ்க்கையில் என்ன? என்னுடைய முதலாளியுடைய மீட்டிங்குக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? அல்லாஹுடைய மீட்டிங் அது எப்போது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். 5 மணியா? 6:30 அதை வைத்துக் கொள்ளலாம். 12:30 பரவாயில்லை, 3 மணிக்கு வைத்துக் கொள்ளலாம். 4 மணியா? பரவாயில்லை, 7 மணிக்கு வைத்துக் கொள்ளலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் நஷ்டவாளிகள். இவர்கள் தங்களை அறியாமலேயே தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய கரத்தில் இவனுடைய வாழ்வு இருக்கிறதோ அவனை சந்திப்பதற்கு ஆர்வம் கொள்ளாமல், யாருடைய கரத்தில் இவனுடைய வாழ்வாதாரம் இருக்கிறதோ அவனை சந்திப்பதில் முக்கியத்துவம் நேரத்தை காட்டாமல், இவன் யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரணமாக வைத்திருக்கிறானோ அவன் மீது முழுமையான நம்பிக்கையும் வாழ்வையும் ஒப்படைக்கிறான் என்றால் இவன் முழுமையான மூமினாக இருக்க முடியாது. என் முதலாளிக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? என்னை படைத்த ரப்புக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே அளந்து பார்க்க வேண்டிய அளவீடு இது. யாருடைய முக்கியத்துவம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ அக்குபில் முன்னேறுங்கள். யாருடைய அளவீடு உங்களுடைய முதலாளி இடத்தில் இருக்கிறதோ அக்குசிர் குறைத்துக் கொள்ளுங்கள். ரமதான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. ஹாஃபிது ஸலவாத், தொழுகையை பாதுகாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுல் லதீ பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா. யமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகைதான். ஒரு மனிதனுக்கும் ஈமானுக்கும் குஃபருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகை. தொழுகையை விடுபவன் காஃபிராகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய ஜமாஅத் முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉ ஸ்ஸலா வத்தபஉ ஷஹவாத் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை ஹய்யா என்ற நரக ஓடையில் சந்திக்க வைப்பான். தொழுகையை விடுபவர்களை அல்ல,
தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவர்கள் கையா என்ற நரக ஓடையில் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள், மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர், இந்த ஸக்கர் என்ற நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? காலு லன்னக்கும் மினல் முஸல்லின், முதல் பதில் நாங்கள் தொழுபவர்களாக இந்த பூமியில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்க கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாகும், அது சரியில்லை என்றால் மற்ற அமல்கள் சரியாகாது. உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் தங்களுடைய முதலாளி தங்களுடைய தனக்கு கீழிருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதினார்கள், இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தி அஸ்ஸலா, என்னிடத்திலே நான் விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம் தொழுகை. யார் இந்த தொழுகையை பாதுகாத்தானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் பாதுகாப்பான். தொழுகையை யார் வீணாக்கினாலோ பாலடித்தானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் பாலடைப்பான், வீணடிப்பான். தொழுகையை விடுபவன் காஃபிர், தொழுகையை மறதியில் அல்லது உறக்கத்தில் அசதியில் விடுபவன் பெரும் பாவி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரண்டு தரத்தை விட்டும் எம்மை பாதுகாப்பாளாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை அதனுடைய நேரத்தில் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. நாம் தொழுகையை தவறவிட்ட நேரங்களையும் தொழுகையில் காட்டிய அலட்சியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மிடத்திலிருந்து நீக்குவானாக. தொழுகையை இன்ஷா அல்லாஹ் நாளை ஃபஜ்ருடைய ஜமாஅத்தில் இருந்து ஜமாஅத்தோடு ரமதான் முடியும் வரை, அந்த ரமதானிலிருந்து ஆரம்பித்து என்னுடைய வாழ்வின் இறுதி நிமிடம் வரை, என்னுடைய வாழ்க்கையின் இறுதி நிமிடம் வரை தொழுகையை ஜமாஅத்தோடு எந்த நேரம் எவ்வளவு பெரிய காரியம் எனக்கு முன்னால் இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றுவேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். அவனுடைய அழைப்பிற்கு பிறகு இந்த உலகத்துடைய தொழில் எனக்கு மிகப்பெரியது அல்ல, இந்த உலகத்துடைய உறவுகள் எனக்கு மிகப்பெரியதல்ல, இந்த உலகத்துடைய அலுவல்கள் எனக்கு மிகப்பெரியதல்ல, இந்த உலகத்துடைய ஊதியம் எனக்கு மிகப்பெரியதல்ல, இந்த உலகத்துடைய மனிதர்களுடைய மீட்டிங்குகள் எனக்கு மிகப்பெரியதல்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். தொழுகையை பாதுகாருங்கள்.